Hi students, அடுத்த 10th Max Chapter 1 exercise 1.3 பார்த்துட்டு இருக்கோம். அதல இப்ப நம்ம பார்க்க கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா sum number 2 தான். இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, let x is equal to 3 4 6 and 8 அப்படினு சொல்லி ஒரு செட் கொடுத்துட்டாங்க. இத கொடுத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா determine whether the relation r is equal to x, f(x) / x is belongs to capital X. அதல f(x) ங்கற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படினா x2 + 1 அப்படினு கொடுத்துட்டாங்க. அத என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த f(x) ல xங்கற டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, அந்த xங்கறது என்னவா இருக்கும்னா நம்ம கொடுத்திருக்கிற capital X குள்ள தான் இருக்கும் அப்படிட்டாங்க. அப்போ x and capital X are similar, ஓகேங்களா? சோ அது கொடுத்திருக்கிற f(x) அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் என்ன நமக்கு கொடுத்துட்டாங்க. இத கொடுத்தறவங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படினா is the function from x to n, அதாவது x இந்த capital term x இருக்கு பாத்தீங்களா, x to natural நம்பருக்கு கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு கரெக்ட்டான ஃபங்க்ஷனா இருக்குமா அப்படிங்கறத தான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். நம்ம எப்பவும் போல சம வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். எனக்கு கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா f(x) x2 + 1 கொடுத்திருக்காங்க இல்லீங்களா. இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி டொமைன் என்ன கோடொமைன் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா டொமைன் டு கோடொமைன்னா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லீங்களா. சோ அந்த ரிலேஷன் வந்து எனக்கு எதுல இருந்து எதுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா x 3 அப்படினு எடுத்து அப்ளை பண்ண போறேன். அப்ப f(3) 3² + 1, x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 3 ன்னு அப்ளை பண்ணிட்டேன். அப்ப f(3) 9 + 1 10 அப்படிን கிடைக்கும். அடுத்து x க்கு பதிலா 4 ன்னு அப்ளை பண்ண போறேன். x 4 ன்னு அப்ளை பண்ணோம்னா f(4) 4² + 1, x இருக்க வேண்டிய இடத்துல 4 ன்னு அப்ளை பண்ணிட்டேன். அப்ப f(4) 16 + 1 ன்னு இருக்கும். ஆட் பண்ணோம்னா f(4) ஓட வேல்யூ 17 அப்படின் கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்து x க்கு பதிலா 6 ன்னு அப்ளை பண்றோம் பாருங்க. x 6 ன்னு அப்ளை பண்ணோம்னா f(6) 6² + 1 ன்னு இருக்கும். 6² 36 + இங்க ஒரு 1. அப்ப ஆட் பண்ணோம்னா f(6) எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 37 அப்படினு கிடைக்கும். அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்க, x க்கு பதிலா 8 ன்னு இருக்கு. நான் அதையும் அப்ளை பண்ண போறேன். x 8 அப்படினு அப்ளை பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, f(8) 8² + 1. இப்ப 8 ஸ்கொயர் பண்ணா 64 கிடைக்கும் + இங்க ஒரு 1. therefore f(8) வந்து இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 65 அப்படினு கிடைச்சிருக்கு. சோ அப்ப அந்த ரிலேஷன் வந்து எனக்கு எப்ப இருக்கும் பாருங்க, r நான் x க்கு பதிலா 3 ன்னு அப்ளை பண்ணனா எனக்கு f(x) 10 அப்படினு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 4 ன்னு அப்ளை பண்றப்போ 17, 6 ன்னு அப்ளை பண்ணா 37, 8 ன்னு அப்ளை பண்றப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 65 அப்படினு கிடைச்சிருக்கு. சோ இதுதான் இந்த ரிலேஷன். ஓகே, ரிலேஷன் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம், ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x to f(x) ஒரு ஃபங்க்ஷனா இருக்குமா அப்படிங்கறது நம்ம சொல்லணும் இல்லீங்களா. சோ அத நான் இப்ப போட போறேன். ஓகே, இப்போ x ல இருக்கக்கூடிய டெர்ம்ஸ்லாம் பாருங்க 3 4 6 8 அவ்வளவுதான் இருக்கு. 3 4 6 8. ஆனா f(x) x2 நேச்சுரல் நம்பர் வந்து ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப f(x) ல இருக்கக்கூடிய டெர்ம்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கும்னா வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ 1 2 3 ன்னு ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே கண்டினியூவா 10 வரைக்கும் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு 17 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு 37 வரைக்கும் இருக்கும். சேம் அதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு 65 வரைக்கும். பிளஸ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு எண்டே கிடையாது இல்லைங்களா. சரி, அப்போ 3ங்கிறது எனக்கு எதோட மேப் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஓட மேப் ஆயிருக்கு. 4ங்கிறது 17ஓட, 6ங்கிறது 37ஓட ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, 8ங்கிறது பாத்தீங்கன்னா 65ஓட ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, ஓகேங்களா? இப்போ பாருங்க, each value of x has an unique image in codomain, ஓகேங்களா? பாருங்க, x வந்து f(x) ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரோடையும் ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுனா இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a function. இது ஃபங்க்ஷனல் இல்லைன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட கேட்கறது. சோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படினு சொன்னா மட்டும் போதும், ஓகேங்களா?